श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सदा मे हृदि श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यः सन्निधत्ताम् அதாவது சந்நிதத்தாங்கிறது அங்க கிரியாபதம். தானியன தாது அது தாரண போஷண யோகம் ரதத்துல வரும். அது உபயபதி, அதனுடைய ஆத்மநேபத ரூபமானது தத்தே ததாதே ததத்தேன்னு போகும் லட்சி ரூபத்துல. அதனுடைய லோட்டு வந்து தத்தாம். இப்ப இந்த தத்தாம்க்கு முன்னாடி சந்நி சந்நிங்கிற ரெண்டு உபசர்க்கம் சேர்றதுனால சந்நிதத்தான்ற ரூபமானது கிடைக்கிறது. அப்ப சந்நிதத்தாம் என்ன அர்த்தம்னா அருகில் இருக்கட்டும், சமீபத்தில் இருக்கட்டும், அல்லது நன்றாக திடமாக இருக்கட்டும். எங்கு ஹிருதி, ஹிருதினா சப்தமி ஏக்க வச்சனம் ஹிருதயத்தில். யாருடைய மே ஹிருதி, என்னுடைய ஹிருதயத்தில் எப்பொழுது, எப்பொழுதுமே சதா மே ஹிருதி. யார் இருக்கட்டும்னு கேட்டா ஸ்ரீமான். அது என்ன ஸ்ரீமான்னு கேட்டா பொதுவா மரியாதைக்காக ஸ்ரீன்ற பதத்தை போடுறதுண்டு. ஆனா இங்க கைங்கரிய ஸ்ரீ இல்ல ஞானன்ற செல்வம், இப்படி பலவிதமான எம்பெருமானுடைய கிருப்பை, ஆச்சாரியுடைய கிருப்பை போன்ற பலவிதமான ஸ்ரீகளை ஸ்ரீகளை உடையவன் உடையவர் ஸ்ரீமான். மத்து பிரத்யம் அது. அவர் யாருன்னு கேட்டா வெங்கடநாதாரியா, வெங்கடநாதன் என்கிற ஒரு ஆரியோத்தமர் அவர். வெங்கடநாதாரியா அவர் கவிதார்க்கிக கேசரி, கவி தார்க்கிகேஷு கவிஷு தார்க்கிகேஷு ச கேசரி. அவர் வந்து ஒரு சிங்கம், சிங்கமா இருந்தார் கவிகளுக்குள் தார்க்கிகர்களுக்குள். தார்க்கிகால்னா நியாயசாஸ்திரத்தில் நிபுணால், அவள் அந்த சமூகத்துக்கே ஒரு சிங்கம் மாதிரி இருந்தவர். மேலும் வேதாந்தாச்சாரிய வரியா, வேதாந்தங்களுக்கு ஆச்சாரியராக திகழ்ந்தவர். அவர்களுள்ள அதாவது வேதாந்தாச்சாரியர் நிறைய பேர் சொல்லலாம், ஏன்னா அடைமொழி. அவளுக்குள்ள வரியான்னு போட்டதுனால ஸ்ரேஷ்டர், ஸோ த பெஸ்ட் அமாங் த டீச்சர்ஸ் ஆஃப் வேதாந்தான்னு அர்த்தமா இருக்கு. அப்படிப்பட்ட வெங்கடநாதர் என்னுடைய ஹிருதயத்தில் நன்றாக எப்போது இருந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும்ன்ற அர்த்தமாகிறது. இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அன்மயமும் அர்த்தமும் ஆகிறது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் ஒரு அறிமுகம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. ஹயக்ரீவா எம்பெருமானுடைய ஒரு அவதாரம். ஹயவத் கிரீவா எஸ்ய, கிரீவான கவித்து, ஹயஹன குதிரை, குதிரையை போன்ற கழுத்தை உடையவன், கழுத்து வரையில் குதிரை ரூபமாக அவதரித்தவன். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. பிரம்மாவுக்கு கீழே உபதேசம் பண்ணி வச்சுட்டு அது அந்த வேதம் இத்தியாதிகள் வந்து மது கைட்டபர் என்கிற அரக்கர்கள் வந்து அதை அபகரிச்சுன்னு போய்டுற. அப்போ ஹயக்ரீவனா சுவாமி அவதாரம் பண்ணி அவளை சம்ஹாரம் பண்ணி பிரம்மாவுக்கு மேற்கொண்டு மறுபடியும் உபதேசித்தார்ன்றதெல்லாம் நம்மளுடைய சம்பிரதாயம். அப்படிப்பட்ட ஹயக்ரீவனை குறித்து பண்ணப்பட்ட இந்த ஸ்துதியினால இதுக்கு ஹயக்ரீவ ஸ்தோத்திரம்னு பேர். திருவைந்தபுரத்தில் தேவநாதனுடைய சன்னதிக்கு எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மலையில் கருட பகவானை குறித்து சுவாமி தியானம் பண்ணதாகவும், கருட பகவான் சாட்சாத்கரித்து மேற்கொண்ட ஹயக்ரீவனை பற்றி ஒரு ஸ்துதியை சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி அதை ஜபம் பண்ணுமாறு பணித்ததாகவும், சுவாமி அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை தியானம் பண்ணி உபாசனை பண்ணி ஹயக்ரீவன் ஹயக்ரீவன் சாட்சாத்காரம் பண்ணி அவரால் கிடைக்கப்பெற்ற அந்த கிருபையால் அருளால் ஞான வைராகியத்தோடு எழுந்தருளி இருந்தார்ன்றது நம்மளுடைய சம்பிரதாயம் ஐதிஹியம். மொத்தம் 33 பத்தியங்கள் இருக்குது இந்த ஸ்தோத்திரத்தில். இந்த முதல் 3 இல்லை 4 பத்தியங்களுக்குள்ள ஒரு கிரமபேதம் இருக்குது. நம்ம வழக்கமாக அனுசந்தானம் நினச்சே ஞானானந்தமயம் தேவம் ஸ்லோகத்தை முதல்ல சொல்கிறோம். ஆனால் சில வியாக்கியானங்களில் சதசித்தம் ஆரம்பித்து பிராச்சி சந்தியா சொல்லி அப்புறமா ஞானானந்தன் போகிறது.
இருந்தாலும் நம்ம இந்த அனுசந்தான கிரமத்திலேயே அந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தங்களை பார்க்கலாம். ஹயக்ரீவ் வந்து ஞானத்துக்கு அதிபதி. நம்ம சம்பிரதாய பிரகாரம் ஹயக்ரீவன் தான் நமக்கு வித்யா பிரதான் பண்ணுறவர். ஞானான் மோக்ஷகன்னு வசனம் உண்டு வேதாந்த எல்லா மதங்கள்லையுமே. ஞானான் மோக்ஷக, ஞானத்தினால தான் மோக்ஷம், தத்துவஜானத்தினால. தத்துவஜானத்தினால தான் மோக்ஷம் சொன்னால் அப்புறம் பக்தி பிரபத்தியை ஒத்துண்டுக்குமேன்னு சொல்லலாம். கேட்டால் பக்தி பிரபத்திகளும் ஞானத்தினுடைய ஒரு பரிணாமம் தான். ஷேமுஷி பக்தி ரூபான்னு சுவாமி விஞ்ஞாபிச்சிருக்கார் பாஷகாரர். எல்லாமே அந்த தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு பரிணாமங்கள் தான் அந்த பக்தி பிரபத்தி இத்தியாதி இந்த ரெண்டுமே. அதனால் அதுக்கு அந்த ஞானான் மோக்ஷகன்ற வச்சனத்துக்கு பங்கம் வராது. அதனால் ஹயக்ரீவனுடைய உபாசனம் ரொம்ப முக்கியம். நமக்கு அந்த ஞானமானது சரியாக ஏற்படணும்னா அதனால் பெரியவா எல்லோரும் இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானத்தில் வச்சுருந்துருக்கா. மேற்கொண்டு வரக்கூடிய ரெக்கார்டிங்கில் முதல் பத்தியத்தை பார்த்துட்டு அப்புறமா நம்ம அடுத்த ஒன்று பத்தியங்களை அனுபவம். ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் பிரதமம் பத்தியம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. சுவாமி தேசிகனுக்கும் ஹயக்ரீவ எம்பெருமானுக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. எல்லா சந்நிதிகளையும் நம்ம பார்க்கலாம், சேவிக்கலாம். ஹயக்ரீவன சுவாமி ஒன்றா எழுதியிருப்பார். ஹயக்ரீவன் உபாசனை பண்ணி அவனுடைய கிருபா கட்டாட்சத்தினால தான் சுவாமி இவ்வளவு சிறந்த ஒரு ஆச்சாரனாக விளங்கினார்ன்றது நம்மளுடைய சம்பிரதாயம். அதனால தான் முதல் ஸ்துதி அவருக்கு பண்ணி அந்த முதல் ஸ்லோகத்தில் அப்படிப்பட்ட ஹயக்ரீவனை வணங்குகின்றோம்னு சொல்கிறார். தமிழ் பிரபந்தங்கள்லையும் சுவாமி வந்து வெள்ளை பரிமுகர் தேசிகராய் விறகால் அடியோம் உள்ளத்தி உயிரியது ஓலையில் இட்டனும் யாமிதற்கன் தான் சொல்லியிருக்கார். நானாக ஒன்றும் பண்ணலை, ஹயக்ரீவனுடைய உள்ளத்தில் இருந்துட்டு ஹிருதேசத்தில் இருந்துட்டு நியமனம் பண்ணால் அதை நான் வெளியிட்டேன்னு ஓலையில் இட்டேன்னு விஞ்ஞாபிக்கிறார். அப்போ இந்த பத்தியத்தை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஹயக்ரீவனை பற்றி என்ன சொல்கிறாருன்னு அதை பார்க்கலாம். உபாஸ்மகே, உபாஸ்மகே தான் கிரியாபதம். ஆசன ஒரு தாத்து இருக்குது, ஆசை உபவேசன அர்த்தம். அதுக்கு உபன்ற உபசர்க்கம் சேர்ந்ததுனால உபாஸ்மகேனா மிக சமீபத்தில் இருப்பதுன்னு அர்த்தம், அதாவது வழிபடுதல். ஏன்னா தியானம் பண்ணுறச்சே எந்த ஆப்ஜெக்டை குறித்து தியானம் பண்ணுறோமோ அது நம்மளுடைய மனசுக்குள்ள அருகில் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஃபிசிக்கலின்றது ஒன்று, நம்மளுடைய சித்தத்தில் அது இட் இஸ் வெரி நியர்னு அர்த்தம். அதனால் உபாஸ்மகேக்கு நம்ம பொதுவாக தியாயாமகன் அர்த்தம், தியானம் செய்வோம்னு அர்த்தம். யாரேன்னு கேட்டால் தேவம், தேவம் உபாஸ்மகே. தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணையும் தகுமேன்னு அழுவார் குறிப்பிடுறார். தேவ சப்தத்துக்கே நம்ம வந்து எம்பெருமானை தான் குறிக்கும். ஸோ எம்பெருமானின் அர்த்தம், தேவம்னா எம்பெருமானை. இந்த உபாஸ்மகை வந்து லட்லக்காரம், உத்தம புருஷ பகுவச்சனம். தேவம்ன்றது த்வித்தியா பக்தி ஏகவச்சனம். இப்போது அவதார விசேஷம் சொல்கிறதுனால ஹயக்ரீவம் தேவம் உபாஸ்மகே. அந்த ஹயக்ரீவ சப்தத்துக்கு அர்த்தத்தை பார்த்தோம். ஹய இவ க்ரீவா இல்லை ஹயபத் க்ரீவா, குதிரையை போன்ற திருக்கயத்தை உடையவனான அந்த எம்பெருமானை வழிபடுகின்றோம். எதற்காக பண்ணணும்னு கேட்டால் சர்வ வித்யானாம் ஆதாரம் சக சர்வ வித்யானாம் சர்வ வித்யானாம் ஆதாரக பவதி. சர்வ வித்யான்னு சொன்னதுனால ஐகிக ஆமுஷ்மிக, அதாவது லௌகிக விஷயங்களுக்கு தேவையான வித்தியையும் நம்ம ஹயக்ரீவம் உபாசித்து பெறலாம், மோட்சத்துக்குண்டான விஷயத்தையும் பெறலாம்ன்றது தாத்பரியம். அதனால தான் சகலானாம் வித்யானம் போட்டுக்கர். சர்வ வித்யானாம் ஆதாரகன்னா இந்த இடத்துல உறைவிடம், அவன் தான் ரெப்பாசிட்டரி எல்லா விதமான ஞானத்துக்கும். அதுக்கு மேலே விசேஷனம் போடுறார் நிர்மல ஸ்பட்டிக ஆக்ருத்தியம். ஆக்ருத்தினா ஒரு திருமேனி. எம்பெருமானுக்கு திவ்ய மங்கள சுரூபம் உண்டுன்ற நம்ம சம்பிரதாயம். அந்த திருமேனி ஜகஜகன்னு மின்னு இருக்கும். அதுக்கு ஒரு உபமா சொல்லணும். எல்லா உபமாவுமே எம்பெருமான உதவிக்கு நீச்ச உபமா தான். ஏன்னா அவனுக்கு உபமையே கிடையாது. லோகத்தில் நமக்கு தெரியக்கூடிய விஷயங்களை கொண்டு அவன் நம்ம அனுபவிப்போம்.
தாமரை பூ புஷ்பத்தை கொண்டு ஆழ்வார்கள் அனுபவிச்ச மாதிரி. நிர்மல ஸ்பட்டிக ஆக்கிருதி, ஆக்கிருத்தினா அந்த திருமேனி அந்த உருவம், ஸ்பட்டிகம்ன்றது நமக்கு தெரியும் நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு மணி விசேஷம். நிர்மலன மாசற்ற நிர்கதம் மலம் நிர்மலம், கொஞ்சம் கூட அழுக்கே இல்லாட்டி எது பல பல பலன் மின்னும், அப்படிப்பட்ட திருமேனியை உடைய அந்த ஹயக்ரீவனை நாம் வழிபடுகின்றோம். மேலும் எப்படி இருக்கான்னு கேட்டால், அவன் பரபிரம்மம், அதனால் ஞானானந்தமயம் போட்டார். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு ஸ்ருதி வாக்கியம் இருக்குது, அதில் ஞான ஆனந்தமயம். இந்த மயட்டுன்றது ஒரு பிரத்யம், அது விகார அர்த்தத்தில் உபயோகமாகும், பிராச்சுரிய அர்த்தத்தில் உபயோகமாகும். இந்த இடத்துல பிராச்சுரியம், பிராச்சுரிய மயட்டுன்னு ஒரு சொல்வார். அபண்டன்ஸில் இருக்கிறது ஞானம் மற்றும் ஆனந்தம், ஞானவுமாய் ஆனந்தவுமாய் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை வழிபடுகின்றோம். தாத்பரியமானது அன்வயத்தை பார்த்தோம்னா, ஞானானந்தமயம் நிர்மல ஸ்பட்டிக ஆக்கிருதி சர்வ வித்யானாம் ஆதாரம் ஹயக்ரீவம் தேவம் உபாஸ்மகே. உபாஸ்மகே கிரியாபதம், அதை தவிர தேவம்ன்றது எம்பெருமானை போய் சேர்றது, ஹயக்ரீவம்ன்றது ஸ்பெசிஃபிக்காக எந்த அவதாரத்தை போய் சேர்றது, ஹயக்ரீவன் ஆகிய எம்பெருமான் ஆகுது. மிச்சம்லாம் விசேஷணங்கள் எல்லாமே த்விதீய விபக்தியில் இருக்குது, ஏன்னா இந்த உபாஸ்மகேன்ற கிரியாபதத்துக்கு அவைகள் கர்ம விசேஷம். இதுதான் இந்த பத்தியத்துக்கு அண்மையமாகுது. ஸோ ஞானம் ஆனந்தம் இவற்றினுடைய ஒரு பிராச்சுரியமாக இருக்கக்கூடிய துளி கூட கல்மஷம் இல்லாத இல்லை அழுக்கு இல்லாத ஸ்பட்டிகமணியை ஒத்த திருமேனி உடையவனாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான வித்யா கலைகளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய உறைவிடமாக இருக்கக்கூடிய குதிரையை போன்ற திருக்கழுத்தை உடைய இல்லை திருமுகத்தை உடைய எம்பெருமானை வழிபடுகின்றோம்னு இந்த பத்தியத்துக்கு அர்த்தமாகுது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் த்விதீயம் பத்தியம். ஸ்வதசித்தம் சுத்த ஸ்பட்டிக மணிபூபிருத் பிரதிபடம் சுதா சத்ரீச்சிபிர் திதிபிரவதாத த்ரிபுவனம் அனந்தைஸ்த்ரையந்தைரனு விஹிதஹேஷாஹலஹலம் ஹதாசேஷாவத்யம் ஹயவதனமீடீ மகிமஹா. இந்த பத்தியத்தில் ஈடி மகி இதுதான் கிரியாபதம். ஈட ஸ்துதௌனு தாத்து துதித்தல், அந்த ஈடி மகின்றது லிங் லிங்குன்னு சொல்லுவோம், அதை பொட்டன்ஷியல் மூடு. அதில் அதனுடைய உத்தம புருஷக பகுவச்சனம் தான் வந்து இந்த ஈடி மகின்றது. யாரை ஈடி மகி, ஈடி மகினா வி ஷுட் வர்ஷிப்னு அர்த்தமாகுது, அதாவது ஸ்துதி செய்ய வேண்டும், நாம் ஸ்துதி செய்ய வேண்டும் அர்த்தமாகுது. யாரை அப்படின்னு கேட்கச்சே தேஜகா மகஹான் இருக்கு. மகஹான் வச்சே மகஸ்னா ஒரு ஜோதி, மகசே மகிதாய மூலினான்னு சுவாமி அந்நியத்திர பிரயோகம் பண்ணியிருக்கார். மகஹானோ பெரும் ஜோதி, ஜோதிகி ஜோதியை இல்லை ஒளி வடிவத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஒளியை நாம் துதிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தமாகுது. மேலும் அவர் யாருன்னு அந்த ஒளி எப்படிப்பட்டதுன்னு கேட்கச்சே ஹயவதனம், ஹயஸ்ய வதனம் இவ வதனம்னு அர்த்தம், இல்லை ஹயவத்து வதனம், குதிரையை போன்ற முகத்தை உடையவர்னு அர்த்தமாகுது, அதனால் ஹயவதனக தம் அப்படின்னு அர்த்தமாகுது. இது த்விதீய விபக்தி. இப்போ ஈடி மகின்ற கிரியாபதத்துக்கு எல்லாமே வந்து கர்மபதம் தான், ஆப்ஜெக்ட் அதாவது கர்மன்னு சொல்லுவோம், அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் தட் ஸ்துதி, அதனால் எல்லாமே த்விதீய விபக்திலே இருக்கும். மகஹான்றது நபும்சகலிங்கமாக இருக்கிறதுனால அது மகஹான இருக்குது. த்விதீயா விபக்தி ஏகவச்சனம், ஹயவதனக ஹயவதனம்னு அது த்விதீயாக்கு ஏகவச்சனமாக போகிறது. மேலே இருக்கக்கூடியதெல்லாம் மிச்சம்லாம் அவருக்கு விசேஷணங்கள். ஸ்வத சித்தம் சுத்த ஸ்பட்டிகமணி பூபிருத் பிரதிபடம் சுதாசத்ரீச்சிபிஹி த்யுதிபிஹி அவதாத த்ரிபுவனம் அனந்தைஸ்த்ரையந்தைஹி அனுவீத ஹேஷா ஹலஹலம்
ஹதாசேஷாவத்தியம் அப்படின்னு இது வரைக்கும் எல்லாம் விசேஷணங்கள். அதுக்கு மேலே ஹயவதனம் மகா இடிமகின்னு போகிறது. அப்போ ஸ்வதசித்தம் முதல்ல, இவர் அவதாரம் தானே, அப்போ இந்த அவதாரம் வந்து ஒரு நிமித்தத்தை பொருட்டு இருக்கா இல்லை யாராவது உண்டாக்கினாலா அப்படிலாம் கேட்டால், ஸ்வதா சித்தம், ஸ்வதஹானா ஸ்வயம்பூன்னு சொல்கிறோமோ அது மாதிரி. ஸ்வயம்பூன்னு பிரம்மாவுக்கு பேர் இருந்தால் கூட அவரும் வந்து ஆக்சுவலாக காரியம், அவரும் ஒரு காரியம் தான், அவரும் உண்டாக்கப்பட்டவர் தான். அதனால் ஸ்வயம்பூன்றது பெருமாளுக்கு மட்டும்தான் போகும். நித்தியம்னு அர்த்தம், அதாவது என்ன அர்த்தம் கேட்டால், தானே தோன்றியதா என்ன தோற்றம் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு அர்த்தம் என்ன கேட்டால் நித்தியம்னு அர்த்தம், எப்பொழுதும் இருப்பவராய், வெறும் ஆவிர் பாவம் தான். அப்போ ஸ்வத சித்தா தம், இதுவும் தித்தியா பக்தி ஏகவச்சனம். சுத்த ஸ்பட்டிகமணி பூபிருத் பிரதிபட்டம். இந்த பிரதிபட்டம்ன்ற பதத்தை பிரதிபட நிறைய இடத்துல சுவாமி உபயோகப்படுத்தியிருக்கார். பிரதிபட்டாவுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று வந்து பிரத்யநீக்கம், அதாவது விரோதார்த்தத்தில் ஒன்று, இன்னொன்று சதிருஷ பரியாயம் அர்த்தம். இந்த இடத்துல பரியாயம் ஒத்ததான்னு தமிழில் சொல்லுவோம், அதை ஒத்த. எதை ஒத்த அப்படின்னு கேட்டால், பூபிருத் ஐதிஹியம்னு கேட்டால் மலைகள் தான் வந்து பூமியை தரிக்கிறதா தாங்கிறதா ஐதிஹியம். ஸோ பூனா பூமி, பிருத்துனா பரிப்பவைகள், ஸோ பூபிருத்துன்னு மலைக்கு பெயர். ஒரு மலையை ஒத்ததாய், எந்த மலையை ஒத்ததாய்னு கேட்டால் ஸ்பட்டிகமணி. ஸ்பட்டிகமானது நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு, வில விலையர்னு இருக்கும், அதுலேயும் சுத்த ஸ்பட்டிகமணி. சுத்தம்னு சொன்னதுனாலேயே எந்த விதமான அதில் ஒரு அழுக்கு இத்தியாதிகள்லாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எந்த விதமான ஒரு தோஷமற்ற மாசற்ற ஸ்பட்டிக மணியால் ஆகிய ஒரு பெரிய மலை, அந்த மலையை ஒத்த ஒத்ததாய் பிரதிபட்டகா பிரதிபட்டம்னு, அதுவும் தித்தியா இயக்க வச்சனம். அதுக்கு மேலே சுதா சத்ரீச்சீபிஹி தியுதிபிஹி அவதாத திரிபுவனம். திரிபுவனம்னு சொல்லிச்சு த்ரயாணாம் புவனானாம் சமாஹாரகன்னு சொல்லுவாள். சமாஹார துவந்த சமாஹாரக திரிபுவனம், மூன்று உலகங்களுடைய சேர்க்கை தான் திரிபுவனம். இப்போ இந்த மூன்று திரிபுவனம் அவதாத்தம், அவதாத்தம்னா அழுக்கெல்லாம் போக்கப்பட்டது, வெண்மையாக்கப்பட்டதுன்னு அர்த்தம். கலங்கம் இருந்திருக்கு, இல்லாத எல்லாத்துக்கும் ஞானத்தை கொடுப்பதான்னு வச்சுக்கலாம். எப்படின்னு கேட்டால், அவருடைய அந்த துதி, துதினா காந்தி, இருளை அகற்றுபவராய் அர்த்தமாக இருக்குது. இப்போ துதிபிகின்றது தித்தியா விபக்தி பகுவச்சனம். துதிபிகினா அந்த ஒளிகளால் காந்திகளால், எப்படிப்பட்ட அந்த ஒளின்னு கேட்டால், சுதா சத்ரீச்சிபிகி. சுதானா அமுதம், அதுவும் நம்ம வந்து பியூர் அண்ட் பிரிஸ்டைனாக இருக்கணும்னு வச்சு மனசில் வச்சுக்கணும். அப்போ அதுக்கு தானாக ஒரு காந்தி உண்டு. சத்ரீச்சிபிகின்றது இந்த இடத்துல சிமிலர் சதுஷம்ன்ற அர்த்தத்தில் இருக்குது. அப்போ சத்ரீச்சிபிகின்றது தியுதிபிகிக்கு விசேஷனம். சத்ரீச்சி சத்ரீச்சிபிகின்றது திருத்தியா விபக்தி பகுவச்சனம். அமுதத்தை ஒத்த காந்தியால் ஒளிகளால் மூ உலகத்தையும் வெண்மையாக்குவதாய், வெண்மை ஆக்குபவராய்னு அர்த்தம். தன்னுடைய அந்த காந்தியாலே இருளெல்லாம் போக்கக்கூடியவராய்னு அர்த்தமாகுது. அப்புறம் அனந்தைஹி திரையந்தைஹி அணுவிகித ஹேஷா ஹலஹலம். அனந்தாவை வேதாகன்னு வச்சனம் உண்டு. ஸோ அனந்தைஹி திரையந்தைஹி, திரையந்தம்னு வேதாந்தத்துக்கு பெயர், திரையின்னு வேதத்துக்கு பெயர், தஸ்யாக அந்தம்னு வச்சுட்டா வேதாந்தம், வேதானாம் அந்தம். அதாவது உபனிஷத்து வந்து அந்தம்னா கடைசின்னு எடுத்துக்கூடாது, அதனுடைய ஒரு ஹையஸ்ட்டு மீனிங், ஹையஸ்ட்டு பொருளை உடையதுன்னு எடுத்துக்கணும். ட்ரூத், பிரம்மத்தை பற்றி சொல்ல வந்ததுனால வேதாந்தத்துக்கு அந்த பெயர். அப்போ திரையந்தைகின்னு சொல்லச்சு, அதுவும் திருத்தியா பகுவச்சனம். அந்த திரையந்தைகி வேதாந்தங்களால்னு வந்திருக்கு. அவைகள் எப்படிப்பட்ட வேதாந்தங்களால்னு கேட்டால், அனந்தைகி அளவற்ற அனந்தக, அதனுடைய திருத்தியா பகுவச்சனம் தான் அனந்தைகி. அனந்தைகி திரையந்தைகி அணுவிகித ஹேஷா ஹலஹலம். அணுவிகித அணுவிகிதனா அனூத்திய, அதாவது அனூதித்தகன்னு சொல்லுவோம், அனுபீதகன்னா அனூதித்தக, அனுசிருத்தக தொடர்ந்து வர்றதுன்னு அர்த்தம். எதை தொடர்ந்து வர்றதுன்னு கேட்டால், ஹேஷா, ஹேஷான்றது அந்த குதிரையினுடைய அந்த நெய், NEIGHன்னு சொல்லுவோம், அந்த கணை கணைக்கிறது இருக்கணும், அந்த ஹலஹலன்ற சப்தம், அது அந்த குதிரையினுடைய சப்தம் இருக்கு இல்லையா. இவர் இப்ரமான் வந்து ஹைக்ரீவ் அவதாரமாக இருந்ததுனால கணைச்சார்.
அந்த கனைகுரல் எப்படி இருந்ததுன்னு கேட்டால், மொத்த வேதாந்த விஷயங்களும் அதில் வந்ததுன்னு. இது நம்ம அந்த ஒரு சிமிலர் இது சொல்கிறது உண்டு. வியாக்கரண சாஸ்திரம் வரைச்சு சிவன் வந்து அந்த உடுக்கையை நனாத டக்காம்னு ஒரு விருத்தாந்தம் சொல்லுவாள். அந்த உடுக்கையை 14 முறை அவர் அடித்த உடனே பாண்டி மகரிஷிக்கு அந்த 14 வாட்டியும் அந்த சூத்திரங்கள்லாம் அவர் காதில் விழுந்ததுன்னு. அது மாதிரி இது வச்சுக்கலாம். அவர் அந்த குதிரையை போன்ற அந்த கணைத்தலை செஞ்ச உடனே பண்ண உடனேவே அதில் ஒழிக்கப்பட்டது என்னன்னு கேட்டால் அந்த வேதாந்தங்கள். அந்த வேதாந்தங்களால் தொடரப்பெற்ற அந்த கணைகுரலை உடையவரைன்னு அர்த்தமாகுது. அதுக்கடுத்து ஹதாசேஷாவத்தியம், ஹத அசேஷ அவத்தியம். அவத்தியம்னா தோஷம் வச்சுக்கலாம், அனவத்தியம்னா தோஷம் மற்றது. ஹத ஹதஹனா பரிஹிருத்தன் அர்த்தம். அசேஷ அசேஷன்னா ஒரு கொஞ்சோட மிச்சம் இல்லாமல். ஹத அசேஷ அவத்தியம், அவரை ஆசிரித்தவர் ஆசிரியிச்சவர்களுடைய எல்லா விதமான தோஷங்களையும் நீக்குபவராய் அவரை அர்த்தமாகுது. ஏன அவத்தியானி பரிஹிருத்தானின்னு வச்சுக்கணும். சஹ தம், எவரால் அனைத்து விதமான தோஷங்களும் நீக்கப்படுமோ ஆசிரித்தாளுக்கு அவர்னு தாத்பரியமாக இருது. ஹயவதனம் மகா ஈடி மகி, மகான பரம்பிரம்ம, மகேதி பிரம்மன்லாம் வச்சனம் இருக்குது. அப்போ ஒரு வாட்டி இந்த அன்வயத்தை பார்த்தோம்னா, ஸ்வத சித்தம் சுத்த ஸ்பட்டிக மணி பூபிருத் பிரதிபடம் சுதா சத்ரீஜிபிஹி த்யுதிபிஹி அவதாத த்ரிபுவனம் அனந்தைஹி த்ரையந்தைஹி அனுவிஹித ஹேஷா ஹலஹலம் ஹதாசேஷாபத்யம் ஹயவதனம் மகா ஈடி மகி. ஈடி மகி தான் கிரியாபதம். ஈட ஸ்துதவுன்னு தாத்து, அதனுடைய லிங்கது. இது ஆத்மநேபத ஃபார்ம். இது உத்தம புருஷா பகுவச்சனம். யாரேன்னு கேட்டால் மகஹா, அந்த மகத்தான ஒரு தேஜோ ரூபம். அது யாருன்னு கேட்டால் ஹயவதனஹா, ஹயபத் வதனம் இல்லை ஹயஸ்ய வதனம் இவ ஹயக்ரீவனை. அவர் எப்படின்னு கேட்டால் ஹதாசேஷாபத்தியம், அசேஷானி அவத்தியானி பரிஹிருத்தானி ஏன ஹதானி ஏன அவரை அனந்தைஹி த்ரையந்தைஹி அனுவிஹித ஹேஷா ஹலஹலம், எல்லையற்ற வேதாந்தங்களால் தொடர்ந்து வெளிக்கப்பெற்ற அந்த கணைக்குரலை உடையவர் எவரோ அவரை. சுதா சத்ரீச்சீபிஹி த்விதிபிஹி அவதாத த்ரிபுவனம், மூன்று உலகங்களுக்கும் ஒரு வெளிச்சத்தை அதாவது இருளை போக்குபவராய் இருக்கக்கூடியவர். எப்படின்னு கேட்டால் சுதா சத்ரீச்சீபிஹி த்விதிபிஹி, சுதானா அந்த அமுதம் நெக்டர், அதை ஒற்ற அதை போன்ற காந்தியால் இல்லை ஒளிகளால் மூன்று உலகத்தையும் வெண்மை ஆக்குபவராய் இல்லை இருளை போக்குபவராய் அர்த்தம். சுத்த ஸ்பட்டிகமணி பூபிருத் பிரதிபடம், சுத்தனா எந்த விதமான அழுக்கு மாசு அவை அற்ற, ஸ்பட்டிகமணியாலான பூபிருத்னா மலைகள், அந்த மலையை ஒத்ததாய் அப்படி இருப்பவரை. ஸ்வத சித்தம்ன்றப்போ ஸ்வயம்பூஹு, ஸ்வயம்பூவம் தானே தோன்றியவராய், அதாவது எப்போதும் மித்தியமாக இருப்பவரான அர்த்தமாகுது. அப்படிப்பட்ட ஹயக்ரீவரை நாம் துதிக்க கடவோம்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் விண்ணப்பிக்கிறார். ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் திருத்தீயம் பத்தியம். சமாஹாரசாம்னாம் பிரதிபதம் ருஜாம் தாம யஜுஷாம் லயப் பிரத்யூகானாம் லஹரி விததிர் போத ஜலதேஹே கதா தர்பக்ஷுப்யதே கதககுலகோலாஹலபவம் ஹரத்வந்தர்த்வாந்தம் ஹயவதனஹேஷா ஹலஹலஹ. ஹரத்துன்றது கிரியாபதம், அது ஹரத்வந்தர்த்வாந்தம்னு ஸ்லோகத்தில் இருக்குது. சந்தினால் ஹரத்து அந்தர்துவாந்தம் சேர்ந்து ஹரத்வந்தர்னு என் சந்தியாக இருக்குது. ஹரத்து கிரியாபதம், ஹரத்துனா ஹிருஞ் ஹரணேன் தாத்து, அதனுடைய லோட்லக்காரம் பிரதம புருஷாக ஏகவச்சனம். ஹரத்து போக்கட்டும், ஒழிக்க வேண்டும், லெட்டிம் டெஸ்ட்ராய்னு அர்த்தம். யாருன்னு கேட்டால்
எதுன்னு கேட்டால் ஹயவதன ஹேஷா ஹலஹலஹா, ஹயவதன ஹேஷா ஹலஹலஹா ஹரது, ஹயவதனஸ்ய ஹலஹல இது ஹேஷா அப்படின்னு அர்த்தம். ஹயவதனஹா ஹயக்ரீவா, அவருடைய ஹேஷான்றது குதிரையுடைய கணப்புக்கு, அது ஹலஹலன்னு இருக்குமா. அப்போ ஹலஹல என்கிற அந்த ஹேஷா ஹரது எதைன்னு கேட்டால் அந்தர்துவாந்தம். அந்தர்துவாந்தம்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இருட்டு, அதனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இருட்டுன்னா அஜ்ஞானம். துவாந்தத்துக்கு அஜ்ஞானம் பேர். துவாந்த வித்வம்சனோதயன்னு சுவாமி மகாவிரைபத்தில் முதல்ல அந்த தனியன் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். தனியன் இல்லை, அந்த முதல் பத்தியத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய பத்தியத்தை சொல்லியிருக்கார். எப்படி அந்த ஹலஹல சப்தமானது அஜ்ஞானத்தை போக்கும்னு கேட்டால், அதுக்கு தான் அவருக்கு ஹயவதனுக்கு இருக்கக்கூடிய அந்த விசேஷங்கள் இருக்குது. முதல்ல சாம்னாம் சமாஹாரா, ருச்சாம் பிரதிபதம், யஜுஷாம் தாம, பிரத்யூகானாம் லய, போதஜலதேகே லஹரி விததிஹி, ஹயவதன ஹேஷா ஹலஹலஹன்னு அப்படியாருது. இப்போ அஜ்ஞானம் எப்படி உண்டாச்சுன்னு கேட்டால், அதுக்கு தான் அந்த பதங்கள் கதா தர்ப க்ஷுப்யத்து கதக குல கோலா ஹலபவம் அந்தர்துவாந்தம்னு அர்த்தமாகுது. இப்போ இந்த பதங்களுடைய அர்த்தங்களை பார்க்கலாம். சாம்னாம் சமாஹாரஹ, அதாவது சாமன்னு அப்படின்னு சப்தம் அது. அந்த சாமன்ற சப்தத்தினுடைய ஷஷ்டி பகுவசனம்தான் வந்து சாம்னாம். சாம்னாம்னா சாம வேதங்களுடைய, சமாஹாரஹன சமுச்சய ஒரு கலெக்ஷன், ஒரு தொகுதி. ஸோ சாம வேதங்களுடைய ஒரு தொகுதின்னு அர்த்தமாகுது. அப்புறம் ரிச்சாம் பிரதிபதம், ரிச்சாம் ரிச்சுன்றது ரிக், ரிக்குன்னு சொல்லாமல் ரிக் வேதம். அந்த ரிக், அந்த ரிக்குனுடைய அது ரிக் 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 ரிச்சோ ரிச்சாகனு போகும். அந்த ரிச்சாம்னு சொல்லிச்சு அந்த ரிக் வேதங்களுடையன் அப்படின்னு அர்த்தமா, அதுவும் ஷஷ்டி பகுவச்சனம். அதனுடைய என்னது பிரதிபதம், பிரதிபதம்னு சொல்லிச்சு ஒரு பரியாய பதம், இல்லாட்டியும் அப்படியே அந்த அர்த்த சமூகம்னு வச்சுக்கலாம். ரிக்வேதங்களுடைய அர்த்த சமூகமாக யஜுஷாம் தாம, யஜுர் யஜுஷுனது சப்தம், யஜுஷாம்ன்றது அதனுடைய ஷஷ்டி பகுவச்சனம். அதாவது சாமன்னு ரிக்கு ரிச்சு யஜுஷ், இப்படி தான் அதனுடைய பேஸ் ஃபார்ம்ஸ். யஜுஷாம்ன்றது அப்போ ஷஷ்டி பகுவச்சனம். அப்போ யஜுர்வேதங்களுக்கு தாமன உறைவிடமா. அதுக்கப்புறம் போடுறார் பிரத்யூகானாம் லயா, பிரத்யூகனா விக்னாகான்னு அர்த்தம், பிரத்யூகா விக்னாக. அந்த விக்னங்கள்லாம் இல்லை, பிரதிபந்தகம் கூட அதுக்கு பேர் இருக்குது. பிரத்யூகானாம் அதாவது விக்னானாம் லயஹன துவம்சா இத்தியர்த்தம், அதை போக்கக்கூடியவராக, அவைகளுடைய அழிவுக்கு காரணமாக அர்த்தம். அதற்கும் மேலே போடுறார் போத ஜலதேகே லஹரி விததிஹி, போத போதன ஞானம், ஜலதீனா கடல். ஸோ ஞானக்கடல் இல்லை ஞானசாகரம், ஜலதேகேன்றது ஷஷ்டி ஏகவச்சனம், அதனுடைய ஞானசாகரத்தினுடைய லஹரி விததிஹி. லஹரி விததிஹினா அந்த ஒரு வேவ்ஸ், அதனுடைய ஒரு ஸ்ப்ரெட், அதாவது நிறைய சமூகமாக இருக்கக்கூடிய அலைகள். இப்போ இவ்வளவும் எதுக்கு அன்பே மருதுன்னு கேட்டால், ஹயவதன ஹேஷா ஹலஹலஹா, அது வெறும் ஒரு சாதாரண குதிரையின் கணைப்பு இல்லை, அந்த கணைப்பில் இவ்வளோ விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. சாம வேதங்களுடைய தொகுப்பாக இருக்குது, ரிக்வேதங்களுடைய அர்த்தங்களுக்கு ஒரு கிளவியாக இருக்குது, யஜுர்வேதத்தினுடைய உறைவிடமாக இருக்குது, எல்லா விதமான தடைகளையும் போக்கக்கூட போக்குறதுக்கு உண்டான காரணமாக இருக்குது. அப்புறமா ஞான கடலில் எப்பயும் பெருகி கொண்டிருக்கிற அலைவரிசை, அதாவது அப்படியே அந்த சப்தம், அந்த சப்தமானது இருந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சப்தமானது ஹரது, எதை ஹரது, அந்தர் துவாந்தம், அந்த அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய துவாந்தம். துவாந்தம்னா இருட்டுன்னு அர்த்தம், பட் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இருட்டுக்கு அஜ்ஞானம்னு அர்த்தம். இந்த அஜ்ஞானம் எப்படி ஏற்பட்டது இப்போன்னு கேட்டால், கோலாகலபவம். கோலாகலகா, கோலாகலகனா
ஒரு ஒரு குதூகலம். அது என்ன குதூகலம்னு கேட்டால் ஒரு கலகம். பவம்னா உண்டாகுதல் அர்த்தம். கோலாகலைஹி பவம் இல்லை கோலாகலேன பவம், இது துவாந்தம். ஏதோ ஒரு குழப்பத்தினால உண்டானது இல்லை ஒரு ஆரவாரம் சப்தத்தினால உண்டானது. அதை யார் ஏற்படுத்துகிறான்னு கேட்டால் கதக குல. கதக்கன்னா தர்க்க தார்க்கிக. கவி கதக்க சிம்மம்னு கூட சொல்கிறார். கதக குல கூட்டம். ஸோ கதக குலானாம் கோலாகலசிய பவம் இல்லை கோலாகலேன பவம், எது துவாந்தம். கதாதர்ப்ப க்ஷுப்யத்து கதக குல. க்ஷுப்யத்துனா அந்த இடத்துல என்ன அர்த்தம் போட்டிருக்காருன்னா ஒரு கர்ப்பம்னு அகங்காரம்னு அர்த்தம். கதானா வாதம், வாதத்துக்கு இன்னொரு பரியாய பதம் கதா. தர்ப்பன செருக்கு அகங்காரம். ஸோ கதாயாம் தர்ப்பா இல்லை கதாபிகி தர்ப்பா. அவள் வாதம் பண்ணுறதுனால அவளுக்கு ஒரு செருக்கு இருக்குது. அதில் க்ஷுப்யத்துனா அதில் வந்து கலங்கி இருக்கக்கூடிய, அதில் போய் பெரிய அகங்காரத்தோடு இருக்காவா. யார் கதக குலாக தார்க்கிகளோட கூட்டம். அவளால் ஏற்படக்கூடிய கோலாகலத்தின் கோலாகலம் அதனால் உண்டான அஜ்ஞானம் அதை போக்கட்டும். அதாவது தாத்பரியம் என்னன்னு கேட்டால் எல்லா சம்பிரதாயங்களையுமே தர்க்கத்தை பேஸ் பண்ணி தான் சம்பிரதாயத்தை வச்சுருக்கா. அதாவது சம்பிரதாயம்னு சொல்லிச்சு மதங்கள், நியாய மதமோ வைசேஷிகமோ சாங்கிய யோக மீமாம்சா வேதாந்தம். எல்லா மதங்களும் பார்த்திங்கன்னா தர்க்கத்தினுடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தர்க்கம் இல்லாமல் மதத்தை ஸ்தாபிக்க முடியாது. அதெல்லாம் சுவாமிக்கு கவிதார்க்கிக சிம்மம்னு பேர், தார்க்கிக சிம்மம் பேர். இருந்தாலும் வரட்டு தர்க்கம் பண்ணுறதை எங்கள் சுவாமி எதிர்க்கிறார். தர்க்க பாண்டியத்தாலே சாதிக்க வல்லம்னு சொல்லியிருக்கார். அதாவது ஒரு சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தர்க்கத்தாலே பண்ண முடிஞ்சால் கூட பிரமாண சரணராகி புகுவதன், அதாவது வேதத்தினுடைய பிரமாணத்தை ஒத்துக்கணும், ஒத்துணுட்டு அதுக்கு மேலே தர்க்கத்தை யூஸ் பண்ணி அதை சரியாக இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும். தர்க்கமானது வேதத்தை ஒத்து போகணும். நம்ம தர்க்கம் பண்ணிட்டு வேதத்தை அதுக்கேற்ற மாதிரி மாற்றக்கூடாது. அதான் சில மதங்களில் பண்ணியிருக்கா. அதனால் என்னாச்சுன்னா அவள் அதிகமாக தர்க்கத்தை பிரயோகம் பண்ணுறதுனால மிச்ச பேருக்கெல்லாம் ஒரு அஞ்ஞானம், ஒரு ஃபியர் வந்துடுது. அவள் சொல்கிறது ரைட்டோனமோ நம்மளோட தப்போன்னு அப்படிப்பட்ட அஞ்ஞானம் உண்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த தர்க்க ஞானம் இருக்காது எதிர்த்து ஆர்கியூ பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போது நம்ம ஹயக்ரீவரை சரணாகதி பண்ணால் நமக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். எப்படி கொடுப்பார்னா அவருடைய அந்த ஹயவதன ஹேஷா ஹலஹலஹா, அந்த ஹலஹலம் ஆனது நம்முடைய அஜ்ஞானத்தை போக்கட்டும்னு, இல்லை உலகத்தில் பரவி இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை போக்கட்டும்னு தாத்பரியமாக இருக்குது. அந்த ஹலஹலாக்கு தான் மேல சொன்ன விசேஷங்கள்லாம் சமாஹாரக சாம்னாம், சாம்னாம் சமாஹாரக சாமன்னு சாமவேதங்களுடைய ஒரு தொகுதியாக இருக்குது, ஒரு தொகுப்பாக இருக்குது. ரிச்சாம் பிரதிபதம் ரிக்வேதங்களுடைய ஒரு அர்த்த சமூகமாக இருக்குது. யஜுஷாம் தாம யஜுர்வேதத்தின் உறைவிடமாக இருக்குது. ஸோ மூன்று வேதங்களுடைய, வேதங்கள்னு சொன்னதாலே உபநிஷத்து எல்லாம் அதில் அடக்கம். அப்படிப்பட்ட எல்லா அர்த்தங்களுடைய ஒரு பிரதிபலிப்பு தான், ஒரு எக்கோ தான் அந்த ஹலஹலஹ ஹயக்ரீவனுடைய அந்த வாக்கானது. அதுக்கு மேலே பிரத்யூகானாம் லயஹா, ஏன்னா நமக்கு ஞானம் ஏற்படுறதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. பிரத்யூகானம்னா விஜ்ஞானம், லயஹான்னு சொல்லிச்சு தேஷாம் நாச காரணம் ஆகுது. அப்போ ஞானத்தை அவர் அவருடைய கனைகளானது ஞானமாகவே இருக்குது. இருந்தாலும் நமக்கு விக்னம் இருந்தால் அந்த ஞானம் ஏற்படாது. அப்போ அந்த விக்னத்தை போக்குறதுக்கு காரணமாகவும் அது இருக்குது. போத ஜலதேகே லஹரி வித்ததிஹி, போத ஜலதேகேனா ஞான சாகரஸ்ய, ஞான கடல். கடல் இருந்தால் நிறைய அலைகள் இருக்கும், அலைகள் எழும்பி மேல் நெழும்பி நின்னா வந்துட்டுருக்கும். அந்த ஹலஹல சுத்தமானது லஹரி வித்ததிஹி, அவர் வரிசை வரிசையாக அலைகள் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது எங்கே கிட்ட ஞான கடலில். ஸோ நமக்கு வேணால் அது அவ்வக்தமாக இருக்கலாம், ஆனால் அவைகள் வியக்தமாக இவ்வளவு விசேஷங்களை கொண்டதாக இருக்குது. எதுன்னு கேட்டால் ஹயவதன ஹேஷா ஹலஹலஹா, ஹயவதனசிய ஹலஹல இது ஹேஷான்னு அர்த்தம். அந்த குதிரையினுடைய கணைப்புக்கு ஹேஷான்னு பேர் சம்ஸ்கிருதத்தில், அது ஹலஹலன்னு அந்த ஃபார்ம் இருக்கும். ஸோ ஹலஹல என்கிற ஹேஷா, ஹேஷாவானது அஜ்ஞானத்தை அந்தர்துவாந்தம் ஹரதும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை போக்கட்டும், இல்லை உலகத்தில் பரவி இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை போக்கட்டும். இந்த அஜ்ஞானம் எப்படி வந்ததுன்னு கேட்டால் கதா தர்ப்ப க்ஷுப்யத்து கதக்க குல கோலா ஹலபவம். வீணா விதண்டாவாதம் எத்தையோ கோணாமல்னு ஆர்கியூ பண்ணிட்டு அதனால் கேட்குறவாளுக்கு ஒரு பீதியை கிளப்பி அவளுக்கு வந்து ஞானத்தை ஏற்பட விடாமல் பண்ணுறது, இல்லை அவளுக்கு அதனால் ஒரு ஃபியர், ஒரு அஜ்ஞானம் ஏற்படுறது. அதை
போக்கக்கூடியதாக இருக்கட்டும்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஒரே இடத்துல அன்மையத்தை வாசிக்கிறேன், அப்புறம் அர்த்தத்தை சொல்லி முடிக்கிறேன். சாம்னாம் சமாஹாரா ரிச்சாம் பிரதிபதம் யுஜுஷாம் தாம பிரத்யூஹானாம் லய போத ஜலதேகே லஹரி விததி ஹயவதனஹேஷா ஹலஹலஹ கதா தர்ப க்ஷுப்யதே கதக குல கோலா ஹலபவம் அந்தர்துவாந்தம் ஹரது. மூன்று வேதங்களுடைய ஒரு உருவாக இருக்கக்கூடிய அல்லது எக்கோ மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் போக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஞான பெருங்கடலில் இருக்கக்கூடிய அலைகளாக தோன்றக்கூடிய எம்பெருமான் ஹயக்ரீவனுடைய அந்த கனைகுரலானது வாதிகள் கூட்டம் அவர்களுடைய கர்வத்தினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு கோலாகலம் இல்லை ஒரு கன்ஃபியூஷன், அந்த கன்ஃபியூஷனால் உண்டான உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தை அந்த ஹேஷா ஹலஹலஹ போக்கட்டும் அப்படின்னு இந்த பத்தியத்துக்கு அர்த்தமாகுது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் சதுர்த்தம் பத்யம். प्राची संध्या काचिदंतर्निशायाः प्रज्ञा दृष्टे रंजनशीरपूर्वा भक्त्री वेदान् भातुमे वाजी भक्त्रा वागी शाख्या वासुदेवस्य मूर्तिः. இந்த பத்தியத்தில் சுவாமி ஹயக்ரீவன் தன்னுடைய ஹிருதயத்தில் தோன்றி தியான தசையில் தோன்றி அஞ்ஞானம் என்கிற இருளை போக்க வேண்டும்னு கேட்டுக்கிறார், விஞ்ஞாபிக்கிறார். கிழக்கில் தோன்றக்கூடிய ஒரு ஒளி, ஒரு உதயம், சூரியோதயம் மாதிரி ஹயக்ரீவனவன் தன்னுடைய தியானத்தில் தோன்றி அஞ்ஞானன்ற இருளை போக்கணும்னு வேண்டுகிறார். அதில் பாத்து தான் கிரியாபதம். பாத்துனா பா தீப்தவுனு அந்த தாத்துக்கு பெயர். ஸ்புரத்து இத்தியர்த்தா பாத்துனா லோட்லக்காரம் பிரதம புருஷா ஏகவச்சனம், தோன்றட்டும் காட்சி அளிக்கட்டும்னு அர்த்தம். யாருக்குன்னு கேட்டால் மே பாத்து, மம பாத்து, எனக்கு, மஹ்யம் இல்லை மம பாத்து, எனக்கு தோன்றட்டும், அதாவது என்னுடைய உள்ளத்தில் ஹிருதயத்தில் தோன்றட்டும்னு அர்த்தம். யார் எதுன்னு கேட்டால் மூர்த்திஹி, மூர்த்திஹினா அந்த ரூபம், அந்த ஆகாரம். மூர்த்திகின்றது ஸ்ரீலிங்கமாக இருக்கிறதுனால சுவாமி எல்லா பதங்களையும் விசேஷங்கள்லாம் ஸ்ரீலிங்கமாக போட்டிருக்கார். யாருடைய மூர்த்தி? வாசுதேவஸ்ய மூர்த்திஹி, அதாவது ஸ்ரீமன் நாராயணன் வாசுதேவன், அவருடைய ஒரு அவதாரம் தான் ஹயக்ரீவன்றதை ஸ்தாபிக்கிறார். வாஜிபக்த்ரா வாசுதேவஸ்ய மூர்த்திஹி, வாஜிபக்த்ரா, வாஜினா குதிரை, வாஜிபக்த்ரானா அந்த குதிரையை போன்ற முகத்தை உடையதான அந்த மூர்த்தி, அது ஸ்ரீலிங்கத்தில் போட்டுக்கார் வாஜி பக்த்ரா. ஹயவதனா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அது யாருன்னு கேட்டால் வாகீஷ ஆக்யா, ஆக்யானா என்று வழங்கப்படும் அர்த்தம். அதுவும் வந்து ஸ்ரீலிங்கத்தில் போட்டுக்கார் வாகீஷாக்கியான்னு சொன்னால் மூர்த்திக்கு அந்தயமாக இருது. வாகீஷாக்கியான்னு சொன்னதுனால அந்த மூர்த்திக்கு இதுவும் விசேஷமாக இருது, ஆக்யான்னு ஸ்ரீலிங்கத்தில் போயிருது ஆகாராந்தமாக. ஸோ வாகீஷாக்கியா மூர்த்திஹி, வாஜிபக்தரா மூர்த்திஹி, அது யாருடையதுன்னு கேட்டால் வாசுதேவஸ்ய. வாகீஷன் வாக்குனா கல்வி, வாக் வாச்சவ், அந்த வாக்குக்கு ஈஷக வாகீஷகன்னு சந்தினால ககாரமானது ககாரமாயிடுது, வாச்சாம் ஈஷக வாகீஷக. அந்த வாக்குக்கு இல்லை கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ஹயக்ரீவன், அதாவது குதிரை போன்ற முகத்தை உடைய அந்த வாசுதேவனுடைய பரவாசுதேவனுடைய மூர்த்தி இருக்கே, அது எனக்கு என்னுடைய ஹிருதயத்தில் தோன்றட்டும்னு ஆறுது. சரி, அது எப்படிப்பட்ட மூர்த்தின்னு மேலே விசேஷம் சொல்கிறார். வேதான் வக்த்ரி, வக்த்ரின்றது ஒரு 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 விசேஷமான பிரத்தியத்தை கொண்டது, அதாவது திருணு, அதாவது இந்த வக்த்ரின்றது என்ன ரூபம் கேட்டால் திருணந்தம் சொல்லுவோம், அதை அதுவும் ஸ்ரீலிங்கத்தில் இருக்குது வக்த்ரி, ஏன்னா அந்த மூர்த்திக்கு அது விசேஷனம். இந்த திருநந்தம் வந்ததுனால வியாக்கரண சாஸ்திரம் சொல்கிறதுன்னு கேட்டால் வேதானாம் வக்தா, அதாவது சுவாமி எத்திராசப்தத்தை சொல்லிச்சு பிரவக்தா சந்தசாம் வக்தான்னு சொன்ன, வக்தா
பிரவக்தா வக்தான்னு சொன்னாருங்க. சந்தசாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அங்கே வரைச்சு அது ஷஷ்டியில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வரைச்சு என்னது கேட்டால் அது வேதான் பக்திரி, வேதங்களை உபதேசித்த அப்படின்னு அர்த்தமாயிடுறது. அது தித்தியாவில் இருக்குது இப்போ வேதான்றது. இது ஒரு வியாக்கரண விசேஷம் அவ்வளோதான். ஸோ வேதான் பக்திரி அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் இப்போது வேதங்களை உபதேசித்தவன் தான் அர்த்தம். ஏன்னா சப்தமானது நித்தியம், வேதங்கள்லாம் நித்தியம். ஒரு ஒரு சிருஷ்டி பண்ணிச்சு எம்பெருமான் வந்து ஒரு அவதாரம் எடுத்து பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார் அவைகளை. இல்லாட்டி அவைகள் நித்தியமாக தான் இருந்துட்டுருக்கு. அதை பெருமாள் வந்து அது அவர் வந்து அதுக்கு இது கிடையாது, அவரால் இயற்றப்படவில்லை வேதங்கள். அதனால் சஷ்டி இல்லாமல் வேதான் பக்திரி நான் பக்திரி வேதான் நான் எடுத்துப்போம். ஸோ வேதங்களை உபதேசித்த அந்த வாஜி பக்திரா வாகி சாக்கியா வாசுதேவச மூர்த்தி மே பாத்துன்றது இப்போ மூணாவது நாலாவது பாதத்துக்கு அர்த்தமாச்சு. மேற்கொண்டு எதற்காகன்னா அந்தர்நிஷாயாக காச்சித் பிராச்சீ சந்தியா இவன் வச்சுக்கலாம். அந்த போன பத்தியத்துலையும் பார்த்தோம், அந்தகன்றது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இது இருட்டு உள்ள உள்ன அர்த்தம். அந்தகன பகிஹீன வெள்ள அந்தகன உள்ள நிஷான்றது பொதுவாக இருள், இரவு இல்லை இருள். நிஷாயாகன்னு சொல்லிச்சு ஷஷ்டி ஏக வச்சனம். உள்ளே இருக்கும் இருளுக்கு இருட்டிற்கு காச்சித்து காச்சித்துன்றது விஷயம், அதாவது இந்த சித்து சன பார்ட்டிக்கல் சேர்த்தா இன்டெஃபினட்டாக ஒன்று கொடுக்கும். அதாவது இப்போ யாரோ ஒருத்தன் சொல்லிச்சு கஷ்டித்து, யாரோ ஒருத்தி காச்சித்து. ஆனால் அதே அந்த கஷ்டித்தோட இன்னொரு தாத்பரியம் என்ன கேட்டால் இன்னார்னு சொல்ல முடியாத அளவுக்கு இப்போது யாருன்னு தெரிஞ்சுட்டா அவர் வந்திருக்கார், இல்லை இவர் தான் வந்திருக்கார் சொல்ல போகிறோம். யாரும் தெரியல, யாரும் தெரியல ஒருத்தர் வந்திருக்கார். ஏன் யாரும் தெரியலனா ஒரு தாத்பரியம்னு கேட்டால் முன்னாடி பரிச்சயம் இல்லாதவர், இல்லாட்டி யாருனே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஒரு தேஜஸ் ஒரு விசேஷம்னு வச்சுக்கலாம். அப்போ காச்சித்துன்ற அர்த்தம் இந்த இடத்துல என்ன கேட்டால் அற்புதமான, மிகவும் அற்புதமான, விவரிக்க முடியாத அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. காச்சித்து பிராச்சிய சந்தியா, பிராச்சின்றது அந்த கிழக்கு திசை, சந்தியான்றது அந்த ஜங்ஷன், ஒரு விடியலை குறிக்கிறது. அப்போ அந்த நிஷாயாக காச்சித்து பிராச்சிய சந்தியா, அந்த உள்ளே இருக்கக்கூடிய, ஏன்னா தியான தசையில் தான் இந்த மூர்த்தியானது தோன்றட்டும்னு பிரார்த்திக்கிறார். அப்போ உள்ளுக்குள்ளே அந்த கணம் இருட்டாக இருக்குது. அப்போ அந்த தியானத்தில் முயற்சிக்கும் போது அந்த மூர்த்தி அப்படியே மெதுவாக ஒரு கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மாதிரி வரைச்சி ஆட்டோமேட்டிக்காக என்ன இருந்துன்னு கேட்டால் அது இருளை போக்குறது. அதாவது குரு சப்தமே குணா அந்தகாரம் ரூணா போக்குறது நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த அஜ்ஞான திமிராந்தசிய ஞானாஞ்சன ஷலாக்கையா, ஞான அஞ்சன, அதே அஞ்சனத்தை இங்கே போட்டிருக்கார். பிரஜாதிருஷ்டேகே அபூர்வா அஞ்சன ஸ்ரீஹின்னு போட்டிருக்கார். அதாவது பிரஜாதிருஷ்டே அஞ்சன ஸ்ரீரபூர்வான்னு அங்கே ஸ்லோகத்தில் இருக்குது. அதை பிரித்தோம்னா பிரஜாதிருஷ்டேகே அபூர்வா அஞ்சன ஸ்ரீஹி. சம்பிரதாயமாக சொல்கிற வழக்கம் உண்டு, இந்த கண்ணுக்கு மெய்யிட்டால் கண் நல்லா தெரியும்னு ஒரு ஐதிஹியம். அப்போ சில மெய்களுக்கு என்ன ஒரு ஒரு சக்தின்னு கேட்டால் அந்த மையை வந்து கண்ணில் போட்டுண்டா நம்மளால் சாதாரணமாக பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் அதால் தெரியும்னு இருக்குது ஐதிஹியம். அப்போ இது இந்த எம்பெருமானுடைய இந்த மூர்த்தி இருக்கே அது அஞ்சன ஸ்ரீஹி. அஞ்சனம்னா மெய், அஞ்சன ஸ்ரீஹின்றது அது ஸ்ரீஹின்றதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் கேட்டால் ஒரு செல்வம் இல்லை ஒரு ஒரு சம்பத்து, ஞானத்தை கொடுக்கக்கூடிய சம்பத்து அது. அப்போ அந்த மெய்யாக்கிற அந்த சம்பத்தை கண்ணில் இட்டுனோம் இல்லையா, அது எப்படின்னா அபூர்வா, அபூர்வம்னா இதுக்கு முன்னாடி இல்லாதுன்னு அர்த்தம், ஒப்பற்றதுன்னு அர்த்தம். அபூர்வம் அபூர்வம்னாலே என்ன அர்த்தம்னா காணப்பெறாதது இல்லை ஒப்பற்றது, அபூர்வா. அது எது பிரஜா திருஷ்டேகே, பிரஜானிலே தி பிரகர்ஷேன, அதாவது நமக்கு ஞானம்னாலே தத்வத்ரயத்தை பற்றி ஞானம், மோட்சத்துக்கு உண்டான ஞானம், இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பிரஜா. அப்படிப்பட்ட தீஹி, தீஹினா அந்த தத்வயத்த புருஷார்த்தங்களை கொண்டு அந்த தீஹி, அதுவே தான் என்னதுன்னு கேட்டால் திருஷ்டிஹி. திருஷ்டிஹினா நம்மளுடைய மனக்கண்ணுக்கு ஆக்சுவலாக பகிர் இருக்கக்கூடிய சக்ஸஸ்க்கு இல்லை, மனக்கண்ணுக்கு அறிவு கண்ணுக்கு என்ன நம்மளாம் ஞான சுரூபங்கள். அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று அந்த அஜ்ஞானம் அதை மூடின்னு இருக்கு, அதனால் நமக்கு உண்மையான ஞானம் தெரியாமல் இருந்துட்டுருக்கு. அப்போ அந்த ஞானக்கண்ணுக்கு மேலே இந்த மூர்த்தியானது தோன்றித்துனா அந்த மூர்த்தியே அந்த மெய் மாதிரி இருந்து கொண்டு தெரியாத விஷயங்கள் நமக்கு இன்னும் நல்லா வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி அர்த்தமாக இருக்குது.
அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அஜ்ஞானத்தை போக்கி நமக்கு வர வேண்டிய ஞானத்தை பூர்த்தியாக ஏற்படுத்துறது. ஸோ இந்த ஸ்லோகத்துக்கு அன்மையம் பார்த்தா, அந்தர்நிஷாயாக காச்சித் பிராச்சீ சந்தியா பிரஜாதுஷ்டேகே அபூர்வா அஞ்சனஸ்ரீஹி வேதான் பக்தி வாகீஷாக்கியா வாஜிபக்திரா வாசுதேவஸ்ய மூர்த்தி மே பாத்து. அந்தர்நிஷாயாக, உள்ளே இருக்கக்கூடிய இருட்டு அஜ்ஞானம், அதனுடைய அர்த்தம் நிஷாயான்னு சொல்லி ஷஷ்டி ஏகவச்சனம். காச்சித் பிராச்சீ சந்தியா, காச்சித்னா ரொம்ப புகழ்பெற்ற இல்லை ஒப்பற்ற அற்புதமான, அற்புதமான ஒரு கிழக்கில் தோன்றக்கூடிய அந்த விடிவு காலம் இல்லை ஒரு அந்த விடியல் மேற்கொண்டு பிரஜாதிருஷ்டேகே, பிரஜாதிருஷ்டம் ஞானக்கண் மணக்கண், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்ணால் காண்பதன் போய் காதால் கேட்பதன் போய் தீர விசாரிப்பதுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நமக்குள்ள அந்த ஒரு அந்த ஞானக்கண் இருக்குது, அறிவு கண் சொல்லுவோம். அதற்கு ஒரு அபூர்வா அஞ்சனஸ்ரீஹி, ஒரு ஒப்பற்ற ஒரு அந்த மெய் மாதிரி இருக்குது. எப்படின்னு கேட்டால் அந்த வஸ்துக்களை காட்டக்கூடிய ஒரு செல்வம், அதுவாக அந்த மூர்த்தி இருந்துண்டு. அது எப்படிப்பட்ட மூர்த்தின்னு கேட்டால், வேதான் பக்திரி, வேதங்களை எல்லாம் உபதேசித்து தான் பிரபக்தா சந்தசா பக்தான்னு சுவாமி அங்கே சாதிச்சிருக்கா மாதிரி. வாகீஷாக்கியா, அது யாருன்னு கேட்டால், வாகீஷன்னு ஹைகிரவனுக்கு பெயர், வாச்சாம் ஈஷா, வாக்குகளுக்கு கல்வி கடவுள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வாஜிபக்திரா, வாஜிபக்திரான்றது வாஜிபக், அதாவது இந்த மூர்த்திகின்றதுனால இங்கே ஸ்ரீலங்கமாக போட்டிருக்கார், இல்லை ஹயவதனகான் தான் வரும், இதில் ஹயவதனா மாதிரி. அந்த வாஜிபக்திரா, குதிரை போன்ற முகத்தை உடையதான வாசுதேவஸ்ய மூர்த்திஹி, எம்பெருமான் வாசுதேவனுடைய அந்த ஆகாரமானது திருமேனியானது மே பாத்து, என்னுடைய ஹிருத் தேசத்தில் தோன்றட்டும்னு தாத்பரியமானது. இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஸ்ரீ ஹயக்ரீவஸ்தோத்திரம் பஞ்சமம் பத்யம் ஐந்தாவது ஸ்லோகம். விஷுத்த விஞ்ஞான கனஸ்வரூபம் விஞ்ஞான விஷ்ராணுனபத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் மகம் பிரபத்யே. பிரபத்யே தான் கிரியாபதம். பிரபத்யேன்றது பத்து தாத்து, அது பிரகர்ஷேனன்றது பிரா உபசர்க்கம். இது வந்து ஆத்மனே பதம், உத்தம புருஷ ஏகவச்சனம். ஸோ பிரபத்யேன்னு சொல்லிச்சு பிரணமாமி நர்த்தமாகிறது, இருந்தாலும் சரணம் அடைகிறேன்னு நர்த்தம். அகம் பிரபத்யே, நான் சரணமடைகிறேன். யாரை? ஹயக்ரீவம் தேவம், தேவம் ஹயக்ரீவம், ஹயக்ரீவம் ஹயக்ரீவக தம், ஹயக்ரீவனை தேவனை எம்பெருமானை. திவு தீப்தோன்னு தாத்து ஆக்சுவலாக, அதாவது தீவ்ய அந்த தேவ சப்தத்துக்கு எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் காந்தி அதிகம், ஒரு தேஜோ விசேஷம். ஸோ அப்படிப்பட்ட தெய்வம்னா தீப்யமானு அர்த்தம், ஒளியோடு விளங்குகின்ற அப்படிப்பட்ட ஹயக்ரீவனை நான் சரணமடைகிறேன். இப்போ லோகத்தில் ஒருத்தரை சரணமடையணும்னா லோகத்துலேயோ இல்லை தெய்வத்தையோ ஏதாவது ஒரு அவர்கிட்ட விசேஷம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சரணமாக சரணாகதி பண்ணுறதுன்றது இவாளுக்கு ஒரு பண்ணுறவாளுக்கு ஒரு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கறது. இப்போ அதுக்கு விசேஷங்கள் போடுறார். எப்படிப்பட்ட ஹயக்ரீவனை நான் சரணமடைகிறேன்னு கேட்டால், விசுத்த விஞ்ஞான கன ஸ்வரூபம். நம்ம சம்பிரதாயத்தில் எம்பெருமானுக்கு ஸ்வரூபம் உண்டு, திவ்ய மங்கள ஸ்வரூபம் உண்டு. இங்கே விசுத்த விசுத்தன்னு போட்டதுனால ஒரு அதீதமான ஒரு சுத்தம், எந்த விதமான ஒரு தோஷமும் இல்லாத, மிகவும் தூய்மையான அர்த்தம். என்னது அது? விஞ்ஞான கன, அதாவது வேதமே விஞ்ஞான கனகன்னு சொல்கிறது ஆத்மாவை. கனம்னா ரொம்ப டென்ஸ்லி பேக்கடு, அதாவது அது தர வேறு எதுவும் இல்லைன்னு அர்த்தம். கனம்னா நிபிட, சுவாமி நிபிட நிபீடத்தெல்லாம் கூட மகாவிபத்தில் சொல்கிறார். கனம்னா ஒரு டென்ஸ்லி பேக்குடுன்னு வச்சுக்கலாம். அப்போ விஞ்ஞான கனன்னா விஞ்ஞானமயன்னு அர்த்தம், பிராச்சுரியம், விஞ்ஞானம் மாத்திரம்தான் இருக்குது, அதை சொரூபமாக உடைய. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசுத்தமான விஞ்ஞான கனஸ்வரூபத்தை உடைய விசுத்த விஞ்ஞான கனஸ்வரூபகான ஹயக்ரீவன், விசுத்த விஞ்ஞான கனஸ்வரூபம்ன்றது அவனை, தித்தியா ஏகவச்சனம். அது ஒன்று.
சரி, சுவாமி ரொம்ப நிறைய வாசித்தவர், பயங்கர ஞானம், யாருக்காவது ஏதாவது சொல்லுவாரன்னு கேட்டால் சொல்ல மாட்டார்னு வச்சுக்கோ, அப்போ அவரை போய் சரணாகதி பண்ணுறதுல அர்த்தம் ஒன்றும் இல்லை. ஆனால் இவர் எப்படின்னு கேட்டால், விஞ்ஞான விஸ்ரானன பத்த தீக்ஷம், பத்த தீக்ஷம், தீக்ஷா தீக்ஷான விரதம், பத்த தீக்ஷக அப்படின்றது ஒருத்தரை குறிக்கும். எவர் ஒருவர் ஒரு விரதத்தை மேற்கொண்டு இருக்கிறாரோ அவருக்கு பத்த தீக்ஷகான்னு பேர். என்ன அப்படி விரதத்தை ஹைகிரி வச்சுட்டுருக்காருன்னு கேட்டால், விஞ்ஞான விஸ்ரானன, விஞ்ஞானசிய விஸ்ரானனம், ஸ்ரண தானின்னு ஒரு தாத்து இருக்குது, அந்த தாத்துக்கு தானம், தானம் கொடுத்தல்னு அர்த்தம். அப்போ விஸ்ரானனன்றது ஓ தானம் செய்தல்ன்ற ஒரு ஆக்டிவிட்டியை சொல்கிறது. விஞ்ஞானசிய விஸ்ரானனம் ததேவ தஸ்மின் பத்த தீக்ஷா, தன்னிடம் இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பதை அடுத்தவாளுக்கு உபதேசம் பண்ணுறது அப்படின்ற ஒரு விரதம் பூண்டு இருக்கானாங்க. நம்ம பத்த கக்ஷின்லாம் கூட இதில் பார்த்தோம், அஷ்டபுஜாஸ்திரத்தில் பார்த்தோம், ஷரண்ய பூதே தொய் பத்த கக்ஷின்னு சொன்னார், அதே ஆத்திரம் தான் இங்கேயும். சரி, சொல்லிக் கொடுக்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லிருக்கார், ஆனால் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்குறார், எல்லாருக்கும் சொல்லித்தர மாட்டார். ரொம்ப சில பேர் இருக்கலாம், இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிவிடுவா, அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிவிடுவா, அப்போ தான் சொல்லிக் கொடுப்பேன்ற அந்த மாதிரி இல்லை. தயாநிதிம், அவர் ரொம்ப தயமிக்கவர், யார் போய் கேட்டாலும் பாடம் சொல்லுவார். தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் அப்படின்னார், தயாயாக நிதிஹி தம், தயமிக்க ஒரு தெய்வமாக இருக்கிறதுனால யார் போய் அவர் சரணம் அடைஞ்சாலும் ஞானத்தை கொடுப்பார்னாரு. ப்ளஸ் தேகபிரதாம் சரண்யம், தேகபிரத் அவனா தேகி, தேகத்தை உடையவர்கள். இது அநேகமாக எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்தும், பிரம்மா ஆ பிரம்ம கீட்டம் முதல்ல புல் பூண்டு வரைக்கும். ஸோ அப்போ என்ன கேட்டால், சர்வேஷாம் அபி பிராணினாம் சரண்யம், சரண்யம்னா சரணாகதி செய்வதற்கு ஏத்த ஒரு தெய்வம் அர்த்தமானது, மிகவும் ஏத்தத்தை உடையவர். அப்போ அப்படிப்பட்டவரை தேவம் ஹயக்ரீவம் அகம் பிரபத்தியே, உபாசனம் மூலமாக அடையணும்னு அவசியம் இல்லை, பிரபத்தி பண்ணாலே அவர் நமக்கு அனைத்து விதமான ஞானங்களையும் வழங்குவார்னு தாத்பரியமாக இருது. ஸோ இப்போ அன்வயத்தை பார்த்தோம்னா, விசுத்த விஜான கனஸ்வரூபம், விஜான விஸ்ரானன பத்த தீக்ஷம், தயாநிதியும், தேகபிரதாம் சரண்யம், தேவம் ஹயக்ரீவம், இல்லை ஹயக்ரீவம் தேவம் அகம் பிரபத்தியேன்னு அர்த்தமாக இருது. இது ஓரளவுக்கு ஒரு சுலபமான ஸ்லோகம் தான், முந்தின ஸ்லோகங்களை காட்டிலும் மிக தூய்மையான, முழுதும் விஞ்ஞான கணம்னா விஞ்ஞான மாதம்தான், விஞ்ஞானமயமாக இருக்கக்கூடிய சுரூபத்தை உடையவனை ஹயக்ரீவனை. மேலும் அந்த விஞ்ஞானத்தை, விஞ்ஞானம்னாலே விசேஷமான ஒரு ஞானம் தான் விஞ்ஞானம், ஆத்ம தத்துவம், நம்ம மேலே கீழே சொன்ன மாதிரி தான் எல்லாமே, தத்வைத புருஷார்த்தங்கள், பரமாத்ம ஞானம் எல்லாமே. அப்படிப்பட்ட ஞானத்தை விஸ்ரானனா கொடுப்பது, தானம் பண்ணுறதுல சொல்லிக் கொடுக்கறதுல பத்த தீக்ஷம், அது ஒரு விரதமாக மேற்கொண்டுள்ளவனை அயக்ரீவனை, தயாநிதியும் அயக்ரீவம், தயைக்கு ஒரு கருணைக்கு ஒரு உறவிடமாக இல்லை ஒரு கருணாசாகரமாக இருப்பவனை, தேகபிரதாம் சரண்யம், அனைத்து விதமான பிராணிகளுக்கும் அவனே சரணாகதி அடைக்கலமாக இருக்கக்கூடிய தேவனை அயக்ரீவனை அகம் பிரபத்தியன்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் விஜாபிக்கிறார். இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாகுது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் ஷஷ்டம் பத்யம் ஆறாவது ஸ்லோகம். அப்போ ரிஷயேரபி வாக் பிரபஞ்சைஹி அத்யாபிதே பூதி மதிஷ்டபாராம் ஸ்துவன்னஹம் முக்தைதி த்வயைவ காருண்யதோ நாத கடாக்ஷணீயஹ. சுவாமி இந்த பத்தியத்தில் தன்னுடைய நைச்சார சிந்தானத்தை வெளிப்படுத்துகிறார். பொதுவாக கவிகளுக்கு தங்களுடைய நைச்சார சிந்தானத்தை வெளிப்படுத்துறது ஒரு கன்வென்ஷன், இவ்வளோதான் அவர் சக்தால இருந்தால் கூட தன்னுடைய அசக்தியை, தங்களுடைய அசக்தியை வந்து வெளிப்படுத்துவார், அது ஒரு பாவம் காளிதாசன் முதல் கொண்டு பண்ணுறா. உத்பாகுரிவ வாமனகன்னு ரகுவம்சத்தை சொன்ன மாதிரி சுவாமி நம்மாழ்வார் அடியன் சிறை ஞானத்தன் சொல்கிறார். ஸ்தோத்திரத்தில் வந்து மஹ்யம் கவையே, அதாவது நிரபத்திரப்பாயன்னு சுவாமி அங்கே விஞ்ஞாபிக்கிறார். சுவாமி தேசிகன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார், வரதராஜ பஞ்சாசத்தில் வரைச்சே கத்யோதபத் பிரலகு சங்குச்சித பிரகாசகன்னு விஞ்ஞாபிச்சிருக்கார். அதேமாதிரி கோதாசுதி இத்தியாதிகள்லாம், அதே மாதிரி இங்கே சொல்கிறார் ஹயக்ரீவனை பார்த்து, ஸ்ருதிகளாலேயே அளக்கப்பட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய உன்னுடைய செல்வத்தை, உன்னுடைய குணாதிசயங்களை, பெருமையை நான் துதிக்க இப்போ முற்பட்டுள்ளேன். இது ஒரு முக்த சுவாவத்தை காட்டுறது,
அதனால் உன்னுடைய கருணைக்கு நான் பாத்திரமாக உள்ளேன்ற தாத்பரியம். நாத நாதனை அதான் சம்போதன பதம். நாதனே சுவாமியே ஹயக்ரீவனே அகம் கட்டாட்சணீயக அஸ்மி. கட்டாட்சணீயகன அணியர் பிரத்தியம், உன்னால் கட்டாட்சிக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறேன். அஸ்மின்ற பதம் இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கட்டாட்சணீயக அஸ்மி. உன்னுடைய கிருபைக்கு நான் பாத்திரமாக இருக்கிறேன் அர்த்தம். ஏன்னு கேட்டால் துவயான் பதம் போட்டிருக்கார். துவயான உன்னால், உன்னால் காருண்யத்தக ஏவ கட்டாட்சணீக, உன்னுடைய கருணையினாலேயே. காருண்யத்தக அப்படின்றது இந்த தசில் பிரத்தியம், காருண்யாத்து தான் காருண்யத்தக. அது திருத்திய விபக்தியினுடைய அர்த்தத்தை கொடுக்கறது, கருணையினால்னு கொடுக்கறது. இது ஏவன்னு பதம் போட்டதுனால கருணையினாலேயே. ஸோ காருண்யத்தகன்றது காருண்யன, அதே அர்த்தம்தான். காருண்யத்தக ஏவ காருண்யத்தோ நாத கட்டாட்சணீய, உன்னுடைய கருணையினாலேயே நான் கட்டாட்சிக்க தகுந்தவனாக இருக்கிறேன். ஏன்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகளை அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அப்பௌருஷேயி வாக் பிரபஞ்சைஹி அபி அத்தியாபி. புருஷ கர்த்திருக்கம் அப்படின்னு சொன்னால் பௌருஷம், அபுருஷ கர்த்திருக்கம்னா அபௌருஷம். அபௌருஷம் மேலே தசை இதம்னு சில இதெல்லாம் பண்ணி அபௌருஷேயம்னு வருது. இப்போ அபௌருஷேயம் அபௌருஷேயிகின்றது திருத்தியா பகுவச்சனம். அதாவது வேத மந்திரங்களுக்கு ஒரு யாராலும் ஏற்றப்படலை, அதனால் அவங்க அவைகளுக்கு அபௌருஷேயம்னு பேர். அப்போ அபௌருஷேயி, அபௌருஷேயின்றது திருத்தியா பகுவச்சனம், அவைகளால். அபௌருஷேயின்றது அவைகளால், அவைகள் வந்து வாக் பிரபஞ்சைக்கு ஒரு விசேஷனம். வாக் பிரபஞ்சைகின்னா அனந்தாவை வேதாக, அதுவே தனி ஒரு உலகம் அது. அப்படி இருக்கக்கூடிய அனைத்து விதமான வேத மந்திரங்கள்னாலும் அத்தியாபி இன்னி வரைக்கும், அத்தியனம் இன்னைக்கு இன்னி வரைக்கும் தே பூத்திம் அதிர்ஷ்டபாராம். அதாவது இந்த இடத்துல தே பூத்திகி அதிர்ஷ்டபாரான்னு வச்சுக்கலாம். பூத்திகினா செல்வம், மகிமை, குணாதிசயங்கள், உன்னுடைய மேன்மைகள். அதிர்ஷ்டபாரானா பாரம் ந திருஷ்டம் அத்தியாபி. இன்னி வரைக்கும் அதனுடைய எல்லையை வந்து பார்க்க முடியல வேதங்களாலேயே. அப்படிப்பட்ட பூத்திம், அப்படிப்பட்ட அதிர்ஷ்டபாராம் பூத்திம், அப்படிப்பட்ட உன்னுடைய இது தித்தியா பக்தி ஏகவசனம். உன்னுடைய அப்படிப்பட்ட அளவிட முடியாத இருக்கக்கூடிய பெருமையை ஸ்துவன்னகம், ஸ்துவன்னகம்னு சொல்லிச்சு. இது சத்ரந்தம் ஸ்துவன்ன்றது, அதை இங்கே விசேஷமாக வச்சுக்கலாம். அகம்க்கு உன்னுடைய பெருமைகளை, அளவிட முடியாத பெருமைகளை துதிக்க முற்பட்டவனான நான் அடியேன். முக்தகா இதி, இது ஏதோ அறியாப்பிள்ளை. முக்தகனா ஜென்ரலாக ஒரு விவரம் போகாதுன்னு அர்த்தம். இது பண்ண முடியுமா முடியாதான்லாம் தெரியாமல் ஒரு இது பண்ணுறது, ஒரு சிறுபிள்ளைத்தனம் சொல்லுவாள். அது மாதிரி முக்தகா இதி நீயே நினச்சிக்கணுன்னா, நான் முக்தனாக இருக்கேன் இல்லையா, முக்தன் நினச்சிண்டு தொயா காருண்யத்தக ஏவ கடாட்சணியக, அதனாலேயே நீ என்னை உன்னுடைய கருணையினால் கடாட்சித்து இந்த காரியத்தில் தேர்ச்சி பெற வைக்க வேண்டும்னு தாத்பரியம். இப்போ என்ன அன்வயத்தை பார்த்தோம்னா, நாத அபௌருஷேயி வாக் பிரபஞ்சைஹி அப்பி அத்தியாபி அதிர்ஷ்டபாராம் தே விபூதிம் தே பூதிம் ஸ்துவன்னகம் முக்தா இதி த்வயா காருண்யத்தக ஏவ கடாட்சணீயக அஸ்மின்னு புரிஞ்சுக்கணும். நாத அபௌருஷேயி வாக் பிரபஞ்சேகி அபி, அப்போ ஒருவராலும் இயற்றப்படாதவைகளாக இருக்கக்கூடிய வேத மந்திரங்கள், அனந்தாவை வேதாகான்னு சொல்லப்படக்கூடிய அந்த எல்லையில்லாத வேத மந்திரங்களால் கூட இன்று வரை அத்தியாபி அதிர்ஷ்டபாராம் தே விபூதி, எல்லை காணப்படாததாக இருக்கக்கூடிய உன்னுடைய விபூதி பூத்தியை பெருமையை மேன்மையை தேனா தவதே சஷ்டி ஏகவச்சனம் ஸ்துவன்னகம் துதிக்க முற்பட்டவனாக இருக்கக்கூடிய நான் முக்தஹா ஒரு அரியா சிறுபிள்ளைன்னு நினச்சி துவயா காருண்யத்தோ ஏவ கடாட்சணிய உன்னுடைய கருணையினாலேயே நான் கடாட்சிக்கப்பட வேண்டியவன் தாத்பரியம். இதுதான் அந்த பத்தியத்துக்கு அண்மையும் மாத்தவும் ஆகிறது.